1967 ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் நாள் செகுவேரா கொல்லப்பட்டார். 1928 ஆண்டு அர்ஜென்டினாவில் வசதியான குடும்பத்தில் பிறந்த எர்னஸ்டோ ரஃபேல் குவேரா பியூனோஸ் ஐரீஸில் மருத்துவம் பயின்றார். கல்லூரி காலத்தில் மோட்டார் சைக்கிளில் தென்னமெரிக்கா முழுவதும் பயணம் மேற்கொண்டார். அந்த நேரத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களின் வறுமை நிலையையும் அவர்கள் மீதான ஒடுக்குமுறையையும் கண்டார். 1953 ஆண்டு மருத்துவ படிப்பை முடித்து பட்டம் பெற்ற குவேரா லத்தீன் அமெரிக்கா முழுவதும் பயணம் மேற்கொண்டார். இடதுசாரி அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டார். அடிமைப்பட்டு கிடக்கும் ஒவ்வொரு நாடும் தன் தாய்நாடு என கூறி பிற நாட்டினருக்காக போராடினார். தன்னை ஒரு கொரில்லா போராளி என அடையாளப்படுத்திக் கொண்டார். 1950களின் மத்தியில் கியூபாவின் ஃபிடல் காஸ்ட்ரோ மற்றும் அவரின் புரட்சியாளர்களை குவேரா மெக்சிகோவில் சந்தித்தார். 1959 கியூபாவின் சர்வாதிகாரி புல்கென்சியா பாடிஸ்டாவை வீழ்த்தி கியூபாவில் ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சி அமைக்க செகுவேரா முக்கிய பங்காற்றினார். காஸ்ட்ரோவின் அமைச்சரவையில் தொழில்துறை அமைச்சராக பதவி வகித்தார். 1965 தனது பதவியை ராஜினாமா செய்த குவேரா லத்தீன் அமெரிக்காவில் அமெரிக்க ஆதிக்கத்தை எதிர்த்தார். 3ஆம் உலக நாடுகளில் சமூக அநீதியை எதிர்த்து விவசாயிகள் சார்ந்த புரட்சியை ஆதரித்தார். ஆப்பிரிக்க நாடுகளின் பயணம் மேற்கொண்டார். சில மாதங்கள் தலைமறைவாக இருந்த குவேரா பொலிவியாவில் நடைபெற்று வந்த ராணுவ ஆட்சியை எதிர்த்து கொரில்லா படையை திரட்டினார். 1967 அக்டோபர் 8ஆம் தேதி பொலிவிய ராணுவத்தால் கைது செய்யப்பட்டார். நாடு சாதி மதம் மொழி இனம் என்று எதுவும் பாராத ஒரு மாமனிதன் மீது 9 தோட்டாக்கள் பாய்ந்தன. இந்த உலகை விட்டு செகுவேரா மறைந்தார். இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் நாள் மலாலாவை தாலிபான்கள் சுட்டு கொல்ல முயன்றனர். 1997 ஆண்டு பாகிஸ்தானில் உள்ள மிங்கோரா என்னுமிடத்தில் மலாலா பிறந்தார். அவரின் தந்தை பெண்களுக்கான பள்ளி ஒன்றை நடத்தி வந்தார். 2008 ஆண்டு ஸ்வாட் பள்ளத்தாக்கு பகுதியை தாலிபான்கள் ஆக்கிரமித்த பின்னர் பெண்கள் பள்ளிக்கு செல்ல தாலிபான்கள் தடை விதித்தனர். தடையை மீறி பள்ளிக்கு சென்றார் மலாலா. 2009 வலைப்பதிவு ஊடகம் வாயிலாக தங்கள் ஊர் மக்கள் படும் இன்னல்களை விவரித்து வந்தார். 2012 ஆண்டு பெண்கள் பள்ளிக்கு செல்வதன் அவசியம் குறித்து 12 வயதான மலாலா பொதுவெளியில் பேச தொடங்கினார். இதனால் தாலிபான்கள் அவர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டனர். 2012 ஆண்டு அக்டோபர் மாதம் பள்ளியிலிருந்து தனது வீட்டிற்கு பேருந்தில் மலாலா பயணம் செய்தபோது அந்த பேருந்தில் ஏறிய பயங்கரவாதிகள் அங்கிருந்தவர்களில் மலாலா யார் என கேட்டு அவரது தலையின் இடது பக்கத்தில் சுட்டனர். 10 நாட்களுக்கு பின்னர் கண் விழித்த மலாலா தான் இங்கிலாந்து மருத்துவமனையில் இருப்பதை அறிந்தார். பாகிஸ்தானில் இருந்து அவர் சிகிச்சைக்காக இங்கிலாந்திற்கு அனுப்பப்பட்டதும் உலகமே அவருக்காக பிரார்த்தனை செய்து வருவதையும் அறிந்தார் மலாலா. பல மாதங்களுக்கு பிறகு உடல்நலம் தேறிய மலாலா பெண் கல்விக்காக குரல் கொடுக்க தொடங்கினார். 2014 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது.